சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி ஆட்சியில் இருந்தபோது பாஜக உதவியை நாடினார். அவர் பாஜகவுடைய உதவிய நாடுனாரா நாடலியா, அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய வருகையை பார்த்தீங்க, மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க. நாங்கள் எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை. அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்குறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடியையே என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த பீரியடில் செஞ்சாங்க. அந்த பீரியட் ஆஃப் டீஸ்டபிளைசேஷன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க ஒருத்தர் முதல்வராக வர்றாங்க. அப்போ மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம். எங்கேயும் கூட குறை வைக்கல. நீங்கள் பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்கன்னா 2018, 2019, 2021 அடிப்படையில் எடுத்து அந்த 4 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க. தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கேயாச்சும் நிறுத்தியிருக்கிறோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு. இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன்னா, ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா, பாரதிய ஜனதா கட்சி கண்ணில் பார்க்க கூடாத கட்சியா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும். இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறானா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும், எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும், எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஃபிட்டா, இவங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா? பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ல காயின் பிரிண்ட் ஆகும். இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடன்ஸ், நாளைக்கு ஒரிசால கேட்கலாம், பெங்காலில் கேட்கலாம், யார் கேட்டாலும் கூட மரியாதையை செய்யணும். அந்தந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதானம். இதை அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு? மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, மோடி எவ்வளவு பெரிய ஆள், இப்படி பேசுவதை விட்டுவிட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கியம் அங்க இருந்துச்சு, அதுல இந்த வாக்கியம் அங்க இருந்துச்சு. அதாவது அரசியல் பார்வைங்கன்னா, அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம். ஏன் இவங்க 2014 இருக்கும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? 2019 இப்பன்னு ஆர்கியூமெண்ட் சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம். அது சந்தோஷப்படுறதா? நான் துக்கப்படுறேன். எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கணும், பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும், அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜி மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும். என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா? நாகாலாந்து, சிக்கிம், கேங்டாக், இந்தியாவுக்கு கூடிய குக்கிராமம், லடாக்கிலுக்கு கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா? இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன்னு ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அதனால அவரை நான் திரும்பி கேட்கிறேன், 2019 நாங்க கூப்பிடல, நீங்க கூப்பிட்டுதான் நாங்க வந்திருப்போம் சார், எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க, நீ யாரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்போம். பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் 8 கோடி தமிழர்களுக்கு தெரிய, யூபிக்கு தெரிய வேண்டாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா? மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா? அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா? இது வந்து பாருங்க, அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த, கிணத்துக்குள் உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா? அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும். ராஜ்நாத் சிங் இங்க வந்தாங்க, டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ், அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இன்னைக்கு டெல்லியில போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ், எல்லா ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள், பெங்காலி பத்திரிகைகள், அங்க யாரோ படிப்பாங்க. என்ன சொன்னாங்க, 1989 ஏதோ சுயதவி குழு ஆரம்பிச்சாங்களா என்னப்பா, 1973 முதன் முதலா தேசிய கொடி ஏத்துனாங்களா என்னப்பா, யாரோ ரெண்டு பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகும் இல்லைங்கண்ணா, அது சாதனையா? அல்லது கிணத்து தவளையை போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன்னு சொல்றது சாதனையா? அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை, இப்படித்தான் இருக்கு, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு நீங்க புகழ் சேர்க்கல, உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை, பட்டி தொட்டிலாம் நீங்க எடுத்துட்டு போயிருக்கணும், ஏன் செய்யல, அது உங்க பிரச்சனை, அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா எனக்கு வேதனையாக இருக்குது கேட்கறதுக்கு.